பலமுறை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் ராக்கெட்டுகள் தற்போது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வகையில் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி மறுபடியும் விண்ணில் பயணிக்கும் ராக்கெட்டுகளை தயாரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய இந்தியாவின் முதல் ஹைபிரிட் ராக்கெட் சென்னை கிழக்கு கடலோர பகுதியில் இன்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. ரூமி 1 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த அதிநவீன ராக்கெட் மொபைல் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு பத்திரமாக பூமிக்கு திரும்பியது. தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்பேஸ் ஜோன் இந்தியா மற்றும் மார்டின் குழுமம் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த ராக்கெட் திரவ மற்றும் திட எரிபொருளின் மூலம் செயல்படுத்த முடியும். 3 கனசதுர சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து சென்ற இந்த ராக்கெட் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நுழையாமல் மீண்டும் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியது. இந்த ஹைபிரிட் ராக்கெட் வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டிருப்பது அடுத்த தலைமுறை விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களின் எல்லையில்லா ஆற்றலை நிரூபித்துள்ளது என்று இஸ்ரோவின் முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார்.